வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது, எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். அந்த யோகங்கள் எனக்கு இருக்கிறதான்றது முதல்ல உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். நீங்களே அந்த யோகம் இருக்குதான் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த யோகம் என்ன மாதிரி ஒரு பலனை நமக்கு ஏற்படுத்தும். உங்கள் அடிப்படை ஜாதகத்தை நீங்கள் கற்காமல் எந்த யோகத்தையும் பெற முடியாது. உடலின் தேவைகளை எந்த மருத்துவனும் பூர்த்தி செய்து விடுவான், உங்கள் மனதின் தேவையை எந்த மருத்துவனாவது பூர்த்தி செய்ய முடியுமா? அடமானத்தில் இருக்கிற வீடை மூட்டிடுவோமா? ஏதோ குரூப்பெல்லாம் பேச்சு ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்களே. இப்போ இவர் வேறு ஜோதிட சத்குருஜி மேல் ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே ஒரு 300 கொடுத்துருக்காரு. உங்கள் ஜாதகத்தோடய ஆசை நிறைவேறுமா நிறைவேறாத நீங்கள் தான் கற்றுக்கணும். ஆமாம், உழைப்பு விரயமாகும். ஆமாம், உங்கள் அதிர்ஷ்டங்கள் கைவிட்டு போகும். பிறகு 19 மே 2024 12 ஜூன் 2024 வரையிலும் ஒரு பொற்காலம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரோதி வருடம் மேஷ ராசிக்கு ஒரு வருட காலத்திற்கான மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 14 மே 2024 செவ்வாய்க்கிழமை 5:52 PM முதல் 14 ஜூன் 2024 வெள்ளிக்கிழமை 12:25 AM வரை. மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும். இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும். என்ன மேஷராசி அன்பர்களே, குரு பயிற்சியில் ஆகிப்போச்சு, உங்களுக்கு அமோகமாக இருக்குன்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் தான் குரு பயிற்சியாவது மேஷராசி முதல் 12 ராசிகளுக்கு. எல்லாருடைய கஷ்டமுமே முழுமையாக தெரிஞ்சிருச்சா? இல்லை. உங்களுடைய கஷ்டங்கள் முழுமையாக தீர்வதற்கு உங்கள் ஜாதகத்தில் என்னதான் ராஜயோகங்கள் இருந்தாலும் பயனில்லை. நில் கவனி செல் என்பது டிராஃபிக் ரூல்ஸ். அதே மாதிரி அந்த யோகங்கள் எனக்கு இருக்கிறதான்றது முதல்ல உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். நீங்களே அந்த யோகம் இருக்குதான் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த யோகம் என்ன மாதிரி ஒரு பலனை நமக்கு ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு தொழில் ரீதியாக அந்த யோகம் இருக்குன்னா தொழில் ரீதியாக அது என்ன மாதிரியான ஒரு நற்பலனை தரும். இல்லை குடும்ப ரீதியானா குடும்ப ரீதியான என்ன மாதிரி நற்பலன் தரும். 19வா யோகம்னா என்ன அர்த்தம்? பச்சை சொக்கா போட்டவன்ல என் புருஷன் திருவிழாவில் போய் ஒரு பொம்பளை சொல்கிற மாதிரியோ ஒரு பெண் சொல்கிற மாதிரியோ இல்லைனாக்கா பச்சை ஜாக்கெட் போட்டது எல்லாமே என் மனைவின்னு சொல்கிற மாதிரி இல்லை இருக்குது. யோகம்னா அது எந்த வகையில் யோகம், எந்த வகையில் அந்த யோகம் வேலை செய்யும் முதல்ல? சகோதர வகையிலையா, குடும்ப வகையிலையா, தன்னுடைய ஆயுள் ஆரோக்கிய வகையிலையா, தன்னுடைய தாய் வகையிலையா, சொத்து வகையிலையா, பிள்ளைகள் வகையிலையா, நோய் வகையிலையா, இல்லைன்னா திருமண வகையிலையா, இல்லைன்னா அதிர்ஷ்ட செல்வம்னு திடீர்னு லாட்ரி ரேஸு இது மாதிரி இல்லையா, இல்லை நல்ல ஒரு உத்தியோகத்திலிருந்து ப்ரமோஷன் வாங்கிக்கிட்டே போகிறதா, இல்லைனாக்கா ஒரு சுயதொழில் பண்ணி லாபங்களை சம்பாதிக்கிறதா,
இல்லை திடீர் திடீர்னு சில அதிர்ஷ்டங்கள் மாதிரி வாழ்க்கையில் வர்றதா? ஒன்றும் தெரியாது. ஆனால் யோகம், யோகம் 2000, 3000, 4000, 5000, 10000 அப்படின்னு திடீர்னு ஏதோ யோக யோகன்னீங்களேங்க, என்ன அங்கே வச்சுருக்கீங்க கேள்வி, என்ன பிம்பெலிக்கா பிம்பா இந்த மாதிரி தான் அவ்வளோ தான் சொல்ல முடியும். ஜோதிடரில் சொல்லி தவறில்லை, அவங்க மட்டும் வேறு என்ன பண்ண முடியும்? நீங்கள் யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்க தான் ஆமாம் அவங்களுக்கு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஜோசியரை பிடிச்சிக்கிட்டு அவர் மூலமாக நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தை. ஒரு யூடியூப்பில் ஒரு ராசிக்கு 5 நிமிஷம், அந்த 5 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு நடந்தால் என்ன இருக்குது, நடக்கலைன்னா என்ன இருக்குது, அந்த 5 நிமிஷத்துக்கு நேரத்தை ரொப்புற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான் ஜோசியருடைய வேலை. ஆமாம், வந்ததை வரவிலைவை, வராததை செலவிலைவை, அவ்வளோதான். ரைட். இப்படி நாம் அப்போது அவ்வப்போது ராசிபலன் பேசும்போது கூட சில விழிப்புணர்வுகளை தருவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த பூமியில் வந்து மனிதர்களுடைய வாழ்வு என்பது நிலையில்லாதது. மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும். இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும். எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் நான் உயிரோடு இருக்கும்போதே சொல்லிவிடுகிறேன், இதே அடுத்த மாதம் நான் ராசி பலன் சொல்லும்போது இருப்பேனோ இருக்க மாட்டேன்னு தெரியாது. ஏன்னா அஞ்ஞானிகளுக்குத்தான் நாம் வந்து நிரந்தரமாக இருப்போம். இங்கேயே வான் உள்ள வரையிலும் சூரியன் உள்ள வரையிலும் நாம் உயிரோடு இதே ஆரோக்கியத்தோடு இருப்போம்னு நினைப்போம். ஆனால் தன்னை அறிந்த ஞானிகளுக்கு தான் நாளை என்பது இல்லை, ஏன் இன்று என்பது கூட இல்லை, அவ்வளவு ஏன் இந்த கணம் என்பதே கூட நிச்சயம் இல்லை என்பது தெரியும். அதனால்தான் மேற்கத்திய சிந்தனையாளர் ஹெராக்ரட்டிஸ் சொன்னார், ஒரு நதியில் நீ இருமுறை கால் பதிக்க முடியாது என்றார். ஆனால் அது கூட வந்து ஒரு நதியில் நீ ஒரு முறை கூட கால் பதிக்க முடியாது என்றார் பகவான் ஓஷோ. காரணம், நீ மேலே வந்து கால் பதிக்கும்போது கீழே ஓடும் தண்ணீர் புதிது, நீ கீழே கால் பதிக்கும்போது மேலே ஓடும் தண்ணீர் புதிது. ஆக உங்கள் அடிப்படை ஜாதகத்தை நீங்கள் கற்காமல் எந்த யோகத்தையும் பெற முடியாது. அப்படி கற்கும்போது கூட அது இல்லை யோகம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. கற்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும், இதுதான் யோகம், இதை இப்படித்தான் நாம் நடைமுறைப்படுத்தி இப்படித்தான் நாம் இதில் வெற்றி காண வேண்டும் என்பதற்கு தொடர்ந்து பிராக்டிஸ் வேண்டும். ஒரு முட்டாள் நண்பர் நான் யூடியூபில் வரும்பொழுது 2018 ஒரு கமெண்ட் போட்டார், அதற்காக நோய் குணமாவதற்கு நாம் மருத்துவம் பழக வேண்டுமா என்று. நோய் குணமாவது என்பது உடலின் செயல், ஆனால் உங்கள் மனதின் ஆசைகளுக்கு நீங்கள் தானே அறிந்து கொள்ள வேண்டும். உடலின் தேவைகளை எந்த மருத்துவனும் பூர்த்தி செய்து விடுவான், உங்கள் மனதின் தேவையை எந்த மருத்துவனாவது பூர்த்தி செய்ய முடியுமா? இல்லை எந்த சைக்காலஜிஸ்ட்டுன்னு சொல்லி போர்டு போட்டு வச்சுருக்காங்களே, அவங்களால உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியுமா? உங்கள் மனசில் ஒரு ஆசை இருக்குது, ஆமாம் நான் மாதத்துக்கு இவ்வளோ குறிப்பிட்ட தொகையை நான் சம்பாதிக்கணும்னு, நீங்கள் ஒரு சைக்கா அனலிஸ்ட்கிட்ட போங்க, இந்த மாதிரி நீங்கள் போர்டெல்லாம் போட்டிருக்கீங்க உளவியல் நிபுணர்னுங்க, நான் வந்து உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து மாதம் இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ இஎம்ஐ இருக்குது, இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்கள் உளவியல் ரீதியாக எனக்கு வந்து அதை நடத்தி கொடுங்கன்னாக்க சிரிப்பான். முதல்ல இவரை வந்து கீழ்ப்பாக்கம் பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருங்க. இங்கே நோயாளிகளுக்கு நாங்கள் வந்து பேசி 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 அவங்க நோயை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி ஃபீஸ் வாங்குவோமே தவிர, உங்களுக்கு வந்து மாத தேவைக்கு நாங்கள் எப்படி பணம் தர முடியும்னுவான். அந்த மாதிரி தான் உங்கள் ஆசைக்கு நீங்கள் தான் வந்து உங்கள் ஜாதகத்தில் அந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதான்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர, ராசி பலன் சொல்கிற ஜோசியருக்கு உங்கள் ஜாதகமும் தெரியாது கட்டமும் தெரியாது, அவரால் எப்படி சொல்ல முடியும்? ஒன்று நீங்கள் நேரில் போய் பார்த்தா கூட அந்த ஜோதிடத்தில் நிபுணத்துவம் உள்ளவன் சொல்லிடுவான் உன் ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதுன்னு. நிபுணத்துவம் இல்லாதவனால சொல்ல முடியாது. எனிவே வாங்க, இப்படி நாம் அவ்வப்போது சில ஜோதிடத்தினுடைய நுட்பங்களை பேசுவது வழக்கம். இப்போ இந்த மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய மனசு எப்படி வேணும், மனசு தான் மனசு, மனதின் செயல்பாடுகளுக்கு உடல் வந்து வேலைக்காரனை போல் வேலை செய்வதனால உங்கள் மனசு இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே இருதயத்தில் ஒரு விதமான வந்து பயம் இருக்குது. என்ன பயம் இருக்குது? இந்த மாதம் நம்ம வீட்டு வாடகையை கட்டுவோமா, இந்த மாதம் நாம் வந்து நம்முடைய வாகன லோன் இருக்கே அதை கட்டுவோமா, அடுத்தது இந்த மாதம் நாம் வந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வோமா, அடமானத்தில் இருக்கிற வீடை மூட்டிடுவோமா, ஏதோ குரூப்பெல்லாம் பயிற்சி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்களே. இப்போ இவர் வேறு ஜோதிட சத்குருஜி மேர் ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே ஒரு 300 கொடுத்துருக்காரு. அப்போ வெறுமனே குரு பயிற்சி வந்து கிட்டத்தட்ட வந்து 8 கோடி தமிழர்களில் வந்து குரு வந்து மேஷராசியில் 12வது வகுத்துக்குங்க 8 கோடியை
ஒரு ராசிக்கு குறைந்தபட்சம் 30 லட்சம் பேருக்கு மேலே வராங்க. அப்போ இந்த 30 லட்சம் பேரும் மேஷராசியில் இருப்பாங்க. இந்த 30 லட்சம் பேருக்குமே வந்து அந்த குரு பேச்சில் சொல்லப்பட்ட எல்லா பலனும் நடக்குமா? அப்போ அவங்க அவங்களுடைய ஜாதகத்தில் யோகமாக இருந்தால் கூட நான் தான் சொல்கிறேனே, நில் கவனி செல், அந்த யோகம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்த தெரிய வேண்டும். என்எஸ் கிருஷ்ணன் பண்ணார்ல 50 வருஷத்து மடி, ஒரு பட்டனை தட்டி விட்டால் ஃபேனு சுத்தம்னு, அது விஞ்ஞானம். ஒரு முறை தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்து விட்டால் அதுக்கப்புறமா யாரும் கண்டுபிடிக்க வேண்டாம் விஞ்ஞானத்தை. உங்களுடைய அடிப்படை ஆசைகளுக்கு நீங்கள் தான் ஒவ்வொருவரும் கற்றுக்கணும் உங்கள் ஜாதகத்தை. ஜோசியருடைய ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதன்றதுக்கு ஜோசியர் அவர் ஜாதகத்தை கற்றுக்கணும். இப்போ நான் என் ஜாதகத்துடைய ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதான்னு நான் கற்று வச்சுக்கிட்டேன். உங்கள் ஜாதகத்துடைய ஆசை நிறைவேறுமா நிறைவேறாத நீங்கள் தான் கற்றுக்கணும். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள், இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. மருத்துவமாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, அது உடலில் வருகிறது. உடல் என்பது ஒரு பொருள், அது பிறக்கும் வாழும் பிறகு இறந்துவிடும். மனசு இறக்காது. மனசுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, ஆசைக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை. மீண்டும் அடுத்த பிறவியில் உடல் என்ற பொருள் வந்தோடனே அதுக்குள்ளே ஆசை உட்காந்துடும் போய். அந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதான்றது அவனே கற்று தெளிய வேண்டும். அதற்கு ஒரு ஜோதிட குரு வழிகாட்டியாக இருப்பார், அதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தருவார். இப்போது நீங்கள் வெறுமனே ரோபோவை போல் பலன்களை கேட்கத்தான் முடியும் என்று கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இப்படித்தான் ஆரம்பிக்குது சாமி. ஆமாம், சொத்து சுகங்களை காப்பாற்றுவோமா, வீட்டு மனையை காப்பாற்றுவோமா, வாகனத்தை காப்பாற்றுவோமா, பைக்கை காப்பாற்றுவோமா, மொத்தத்தில் நம்மளுடைய சுகம் கெட்டு போவதே. நம்ம உடலில் ஏதாவது நோய் வந்துடுமா, பின்மண்டை வேற ஏற்கனவே வலிக்குது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுலையே வந்து போயிட்டுருக்க காலம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது கூட சண்டை சச்சரவு தான். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே கணவன் மனைவி சண்டை சச்சரவு. கணவன் மனைவிக்கே சொல்லுவீங்களா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்ல மாட்டீங்களான்றவங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்ல முடியாது, கல்யாணம் இது கல்யாணம் ஆனவங்களுக்கான பலன், உங்களுக்கான பலன் இது முன்னாடி சொன்ன வீட்டு வாடகை அதெல்லாம் வருதான்னு பார்த்துக்குங்க, லிஸ்ட்டில் வருதான்னு பார்த்துக்குங்க. ரைட், பிறகு ஒரு 4 நிலைகளில் சொல்கின்றேன். வருகின்ற 23 ஏப்ரல் 24 முதல் 1 ஜூன் 2024 வரையிலுமே உங்களுக்கு பின்மண்டையில் வலி இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க, அடிபடுறதுக்கு நிரம்ப வாய்ப்பு உண்டு. ஒன்று. அடுத்தபடியாக இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய உழைப்பு விரயமாகும். ஆமாம், உங்கள் அதிர்ஷ்டங்கள் கைவிட்டு போகும். அந்நிய மதக்காரர்களால் சண்டை சச்சரவுக்கு உள்ளாவீர்கள். பெருங்கொண்ட கடனை வாங்க வைக்கக்கூடிய காலம்தான் 23 ஏப்ரல் 24 டு 1 ஜூன் 24. அடுத்தது 10 மே 24 டு 31 மே 24 கணவன் மனைவிக்குள்ள சில சில கசமுசா சண்டை ஊடல் கூடல் இதெல்லாம் வந்து மறையும். இவையெல்லாம் வந்து மறையக்கூடிய காலகட்டம்தான். ஆக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் ஆரம்பித்து பிறகு வருகின்ற 10 மே 24 முதல் 31 மே 24 வரையிலும் கடன் வழக்கு நோய் தாக்கம் கொடுத்து சில விபத்துகளும் தருவதற்கு அதிகாரம் உண்டு, தலையில் அடிபடுவதற்கு அதிகாரம் உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும். இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும். பிறகு 19 மே 24 12 ஜூன் 24 வரையிலும் ஒரு பொற்காலம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. அவரவர் ஜாதகத்தில் எந்த அளவிற்கு பொருளாதார யோகம் உண்டோ அந்த அளவிற்கு பொருளாதார யோகம் கிடைக்கும்.
அதனால் ஆமாம், புத்தாம் பொதுவாக மேஷராசியில் பிறந்த 30 லட்சம் பேருக்கும் ஒரே மாதிரி நடக்கும் என்றால் அது இயந்திரங்களுக்கு பொருந்துமே தவிர மனித உள்ளங்களுக்கு பொருந்தாது. ஒரே டேட் ஆஃப் பர்த், ஒரே டைம் ஆஃப் பர்த், ஒரே பிளேஸ் ஆஃப் பர்த்தில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் கூட வந்து ரசனை வேறுபடுகிறது. உருவம்தான் ஒரு ஒன்றாக இருக்கும். அதனால் ரசனை, அறிவு கூர்மை எல்லாம் வேறுபடுகிறது என்பது அறிவியல் உண்மை. அதனால் ஜோதிடத்தை அறிவியல் கண்ணோடு அணுகினால்தான் அதை வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி சுகமடைய முடியும். இல்லை என்றால் தவறான வகையில் பயன்படுத்தி துன்பத்தை தான் வரவழைத்துக் கொள்வீர்கள், இன்னும் இருப்பதை விட அதிகமான துன்பத்தை. ஏனென்றால் தவறு செய்யும்போது துன்பங்கள் தான் வரும், சரியை வந்து செய்யும்போது தான் இன்பங்கள் வரும். இதுதான் துன்பத்திற்கும் இன்பத்திற்குமான டெஃபனிஷன். இதுவரையில் உலகத்தில் யாருமே சொல்லவில்லை. இயற்கையில் எது சரியானதோ அதை செய்பவன் இன்பப்படுகிறான், இயற்கையில் எது தவறானதோ அதை செய்பவன் துன்பப்படுகிறான். இது இப்போ பேசும்போது எனக்கு வருது, ஸ்பான்டானியஸ்ன்னு பேர் இதுக்கு. அடுத்தது 1 ஜூன் 2024 முதல் 12 ஜூலை 2024 இந்த காலகட்டம் என்பது மதிப்பு மரியாதை கூடுகின்ற நேரம், உடல்நலம் தேறுகின்ற நேரம், மனதில் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கின்ற நேரம், நினைத்ததை செய்து முடித்து விடலாம் என்கின்ற நேரம். பிறகு 31 மே 2024 to 14 ஜூன் 2024 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த காலகட்டம் கடன் பெற்று பழைய கடனை அடைத்து புது கடனை உருவாக்கும் காலகட்டம். அந்த கடன் தொகை 5 என்ற தொகையில் வாங்கப்படும். பிறகு 12 ஜூன் 2024 முதல் 6 ஜூலை 2024 வரை சிறு சிறு முயற்சிகள் கைகூடக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினம் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், அவர் நண்பனாக இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், லிவிங் டுகெதராகவும் இருக்கலாம். அவர்களால் சில நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் இந்த 12 ஜூன் 2024க்கு மேலே. ஆமாம், இதுதான் பலன். ஆக பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பண வரவு நாட்களும் சந்திராஷ்டிராட்களும் தரப்படும். உங்கள் நலன் கருதி அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அவர்களையும் விழிப்புணர்வாக காப்பாற்றிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மனத்தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபித்தம். சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம், சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவியருடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு.
அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? காண்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address: Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone: 0442-376-0772. Contact: 9952-95962, 98409-57612. Website: www.srimehru.org.